அன்பு மகள் சேனல் பார்த்துட்ருக்க எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் முகப்பரு பிரச்சனைக்கான தீர்வு தான் பார்க்க போகிறோம். இந்த பவுடர் ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணால் போதும், உங்கள் முகத்தில் ஆல்ரெடி பிம்பிள்ஸ் இருந்ததுன்னா, அதாவது முகப்பரு இருந்ததுன்னா சரி பண்ணிடும். டெய்லி நீங்கள் ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணும்போது முகப்பரும் பிரச்சனையே உங்களுக்கு இருக்காது, உங்கள் முகத்தில் எப்பயுமே பிம்பிள்ஸ் வரவே வராது. இது மட்டும் இல்லாமல் ஆயில் ஸ்கின் இருக்கு இல்லையா, அதாவது முகத்தில் சிலருக்கு எண்ணெய் வழியும் அந்த பிரச்சனையும் இருக்காது, முகம் எப்பயுமே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இதை செய்கிறது கஷ்டம்லாம் இல்லை, எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய மூணு பொருள் வச்சு தான் நான் செய்கிறேன். இந்த பவுடர் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா 3 மாதம் வரைக்கும் யூஸ் பண்ணலாம், கெட்டு போகாது. இந்த பவுடரை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: காய்ந்த வேப்பிலை 1 கப், வேப்பிலை பறிச்சிட்டு வந்து வீட்டுக்குள்ளேயே நிழலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் 1 கப் அளவு எடுத்துக்கோங்க. காயறதுக்கு முன்னாடியே 1 கப் அளவு எடுத்திங்கன்னா அது வந்து நிறைய வந்துடும், அதனால் வேப்பிலை காஞ்சதுக்கு அப்புறமா தான் 1 கப் எடுத்துக்கணும். பாசிப்பயிறு 1/2 கப், நார்மலாக மளிகை கடையிலேயே பாசிப்பயிறு கிடைக்கும், வாங்கிட்டு வந்து பூச்சி வண்டு ஏதாவது இருக்கான்னு பார்த்து சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆரஞ்சு பழத்தோல் 1 கப், ஆரஞ்சு பழத்தோலை வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா எலுமிச்சப்பழம் சாறு பிழிஞ்சதுக்கப்புறம் அந்த தோல் இருக்கு இல்லையா, அதை வெயிலில் காய வச்சு கூட யூஸ் பண்ணலாம், இல்லைனா ரெண்டையும் சேர்த்து கூட யூஸ் பண்ணலாம். நான் கொஞ்சம் எலுமிச்சப்பழத்தோலையும் ஆரஞ்சு பழத்தோலையும் சேர்த்து எடுத்திருக்கேன். 1 கப் காய்ந்த வேப்பிலை, 1 கப் காய்ந்த ஆரஞ்சு தோல், 1/2 கப் பாசிப்பயிறு. கிராம் கணக்கில் உங்களுக்கு அளவு வேணும்னா 25 கிராம் பாசிப்பயிறு, 15 கிராம் காய்ந்த வேப்பிலை, 15 கிராம் காய்ந்த ஆரஞ்சு தோல். 3 பொருளையும் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கலாம். இது எல்லாமே காஞ்ச பொருள் அப்படிங்கிறதால சீக்கிரத்துலேயே மிக்சி ஜார் ஹீட் ஆகும், அதனால் கொஞ்சம் கேப் விட்டு அரைச்சிக்கோங்க. நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சாச்சு, தொட்டு பார்த்தா நல்லா நைஸாக இருக்குது. முகப்பருவை சரி பண்ணுறதுக்கான பவுடர் ரெடி ஆகிடுச்சு. இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பவுடர், இது கூட கொஞ்சமாக தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டையும் நல்லா பேஸ்ட் மெத்தடில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க, தண்ணியை ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணிட வேண்டாம், இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த பேஸ்ட்டை உங்களோட முகம் ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள், கழுத்து பகுதியிலையும் அப்ளை பண்ணுங்கள். நான் எக்ஸாம்பிளுக்கு கையில் செஞ்சு காட்டுறேன், நீங்கள் இதே மாதிரி உங்கள் முகமும் கழுத்தும் ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். நல்லா திக்கான கோட்டாக இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. 15 நிமிஷம் இப்படியே காய விட்டுருங்க. 15 நிமிஷம் கழித்து மசாஜ் பண்ணி வாஷ் பண்ணணும். நான் வீடியோக்காக உடனே மசாஜ் பண்ணி வாஷ் பண்ணுறேன், நீங்கள் 15 நிமிஷம் கழித்து கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறமா மசாஜ் பண்ணி வாஷ் பண்ணணும். இந்த பவுடரை நீங்கள் கழுத்து பகுதியிலையும் அப்ளை பண்ணுறதால முகமும் கழுத்தும் சேம் கலரில் தெரியும். ஆரஞ்சு பழத்தூள் நம்ம ஆட் பண்ணியிருக்கிறதால கருமையெல்லாம் நீங்கிடும். உடனே நான் வாஷ் பண்ணிட்டேன், ஆனால் இதுக்கே தொட்டு பார்க்கும்போது ஸ்கின் நல்லா ஸ்மூத்தாக சாஃப்டாக இருக்குது. டெய்லி நீங்கள் 1 ஸ்பூன் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு முகப்பரு பிரச்சனையே இருக்காது, உங்கள் முகத்தில் வர்ற ஆயிலும் கண்ட்ரோல் ஆகிடும், ஃபேஸ் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இருப்பதை வைத்து இன்பமாக வாழலாம். தேங்க்யூ.